ஆரோக்கியம் ஆனந்தமே நல்ல பல கருத்துக்களை அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் வழங்கி வருகிறது. அதில் நம்ம பார்க்க போகிறது தான் கற்றாழை, சோற்று கற்றாழை என்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகின்றோம். இதை வந்து தாவர இயல் பெயர் வந்து ஆலோவேரா, ஆங்கிலத்தில் வந்து ஆலோஸ், மலையாளத்தில் கட்டவாளா, தெலுங்கில் வந்து கலபண்டா, சமஸ்கிருதத்தில் வந்து குமாரி, வங்காளத்தில் வந்து கிருத்தா குமாரி என்றெல்லாம் இந்த அலோவேராவை கற்றாழையை வந்து சொல்லுவாங்க. கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவினை சேர்ந்தது, உலகின் வெப்பமண்டல பகுதியில் வளருது. இதன் இலைகளுக்காக பயிரிடப்படுகிறது. இந்தியா முழுவதுமே சோற்று கற்றாழை பயன்படுகின்றது. தென்னிந்தியா கடற்கரை ஓரங்களில் இயற்கையாகவே பார்க்கிறது. பல பருவங்கள் வாழக்கூடிய இது வந்து ஒரு குறுஞ்செடி தாவரத்தை சார்ந்த ஒன்று. இலைகள் தரையினை ஒட்டி ரோஜா இதழ் போன்று கொத்தாக காணப்படும். சதைப்பற்று மிகுந்தவை. அடி பகுதி வந்து அகன்றும் நுனிப்பகுதி வந்து குறுகியும் இருக்கும். பக்கவாட்டில் வந்து கீழ் நோக்கிய வகையில் இந்த பக்கவாட்டில் முட்கள் இருக்கும். இது வந்து இளம்பச்சை நிறைய வெண்மை புள்ளிகளும் கொண்டுள்ளோம். மலர் வந்து நீளமான மஞ்சரி போன்ற காம்புகளில் தோன்றும். மஞ்சள் அல்லது ஆரஞ்சு வண்ணங்களை கொண்டது. ஆக இதுதான் சோற்றுக்கற்றாழையோட உள்ள இது. இது வேருடன் கூடிய சிறிய பகுதியை பிளான்ட் நெட் உடைத்து நடுவது மூலம் பயிரிடப்படுகிறது. இது இலைகள் மருத்துவ பலன் கொண்டது. இந்த இலைகள் அதில் உள்ள சதை பகுதி மருத்துவ இதை கொண்டது. இதில் உள்ள ஜெல், அதாவது இந்த இலைப்பகுதியிலிருந்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த உட்பகுதியில் இந்த ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லு வந்து காயங்களை குணப்படுத்தும், பித்தநீர் சுரப்பினை ஊக்குவிக்கும், மலவிலக்கி வீக்கங்களை போக்கும் தன்மை கொண்டது. இந்த ரஷ்யாவிலலாம் இது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. அதில் ஜெல்லின் காயங்களை ஆற்றும் பண்பினை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தீ புண் நாட்பட்ட காயங்கள் ஆகியவற்றின் மீது இது வந்து ஒரு படலமாக இருந்து இது வந்து அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது, புண்களை அதை போக்குகின்றது என்று சொல்லலாம். மற்றொன்று தோலினை பாதுகாத்து குறிப்பாக முகத்தினை அழகுபடுத்தக்கூடிய விஷயம். பழங்காலத்தொட்டே அழகு சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. எகிப்து அழகி கிளியோபட்ரா தனது கவர்ச்சிக்கு கற்றாழையே காரணம் என்று சொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலை நாடுகளில் 1950 பிறகே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. தீப்புண், சிராய்ப்பு புண்கள், சூரிய ஒளியின் தாக்கம் ஆகியவற்றுக்கு முதலுதவியாக பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு ஆலோவேரால கற்றாழை சோப்பு, கற்றாழையில் நிறைய அழகு சாதனங்கள்லாம் இன்றைக்கு சந்தைப்படுத்தப்படுகின்றன. ஆக இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது கற்றாழை சாறு பானங்கள், இந்த தோலை எடுத்துகிட்டு சதைப்பகுதியை மட்டும் அடைச்சி மோரோட உப்பு எல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க வயிற்றுப்புண், அந்த எரிச்சல்லாம் இது குணப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஆக இதோட வேதிப்பொருட்கள் அப்படின்னா ஆந்திரோகுயினோன்கள், ஆலோயின், ஆலோ எமோடின், ரெசின்கள், டேனின்கள், பாலிசாக்ராய்டுகள் மற்றும் ஆலக்டின் போன்ற வேதிப்பொருட்கள் இதில் இருக்குது. ஆக இந்த தாவரம், செடி கொடி மரம், பூ காய் கனி இதை பற்றி அறிந்து தெரிந்து கொண்டோம்னாவே நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். அப்போ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும்னா இயற்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நம்ம அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் அப்படின்னா உடல் வலிவும் வனப்புமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அழகாகவும் இருப்போம். ஏன் அப்படின்னா கற்றாழையை எகிப்து அழகி கிளியோபட்ரா கற்றாழையை கவர்ச்சிக்காக பயன்படுத்தியதாக குறிப்புகள் இருக்குது. ஆக நம்ம இயற்கை சார்ந்த அனைத்தையும் பயன்படுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்ளலாம். நல்ல பல கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்போடு யோகா ஆசிரியர் விஜயகுமார்.